யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தியா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுரா. உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் ஒம்பளத்தை அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாது உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவியில யாரையும் கொன்னு விடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போயிட்டு இருக்கு? அடிக்க வந்தா அவன் கையெடுக்கிற முதல் ஆள் நானு. நான் முன்னாடி போகாம வேற யாரா போவா? நீயாவது கையை தான் எடுப்பேன், ஆனா நான் அவருக்கு உயிரையே கொடுப்பேன். அடாடா அடாடா அடாடா, இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்த என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா? உன்னை விட வித்த தெரிஞ்சா நானே. வித்தைய மூட்டை கட்டி குப்பையில போடுறான். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்டா. செருப்பால் அடிப்பியா? எங்க உன் கால ஷூ தர போட்டிருக்க, இப்படி செருப்பால் அடிப்பேன்? ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்பா கேட்டு வாங்கி அடிப்பேன்டா. என்கிட்ட கேட்காம செருப்ப குடுத்துருவானா அவன்? அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழட்டி அவனையும் அடிப்பேன்டா. உங்கிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா குடுப்பான்னா இந்த ஸ்பாட்லயே இவனை கொலை பண்ணுவான். ஆனா இருந்தாலும் நான் கேட்டா செருப்ப குடுப்பாரா அண்ணே? உனக்கு தெரிஞ்ச டாக்டர் கூட்டு வந்து ரெண்டு கடை புடிங்க, லைட்ட தொடச்சு விட்டு பாட்டி விடுற. டேய் கலட்டி மாட்டிருக்கா, குண்டு பல்பா பாட்டி விடுற இல்லையா? என்னடா உழைப்பாளர் சில மாதிரியே நின்னுட்டே. அங்க அத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க, நீ மட்டும் வெட்டி அரட்டை அடிச்சிருக்க. யார் அவன்? சொந்தக்காரங்க. அவன் சொந்தமா? என்ன சொந்தம்? அதாவது எங்க அண்ணன் இருக்காருல்ல, எங்க அண்ணன் பொண்டாட்டி இருக்கு பாருங்க. அண்ணி எங்க அண்ணியோட மாமனார் இருக்காரு பாருங்க. மாமனாருக்கு தங்கச்சி மகன் இருக்கான்ல, மகனோட பெரியப்பா மகனுக்கு ஒன்னு விட்டு ஒன்னு சித்தப்பா மகன். ஏன் சூப்பு அப்படி பாக்குறீங்க? எங்க முதல்ல என்ன சொல்லு? இத முறப்பிரகாரம் சொல்லி வர்றது பெரிய சாதனை. இத மறுபடியும் முதல்ல சொல்லுன என்னங்க அர்த்தம்? சொல்ற உண்மையை சொல்லிடுறேங்க. அதாவது என் கூட பிறந்த தங்கச்சி மாப்பிள்ள இருக்கான்ல. இத நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதுடா. ஆள பைத்தியமாங்களா பாக்குறியா? ஒரு கிக் இருக்கட்டுமே சொல்ல எகிரி பாரு. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. நல்லாதானே போய்கிட்டு இருக்கு. அனுமதிக்க மாட்டேன். யாரோ நான் யாரோ இருந்தாலும் நான் சொல்றத கேளு. சுத்தி பாரு, அத்தனையும் தசை. நடந்தும் பாரு, அத்தனையும் பாதை. வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு நினைக்கிறத விட ஆத்தி அடுத்த வரத்தை மறந்து போச்சு. சாக வேண்டிய வயசுல வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவோ மேலுமா.
அப்பாடா சொல்லி முடிச்சாச்சு. எந்த பிரச்சனைனாலும் என்ன சொல்ல நான் தீத்திக்கிறேன். வாமா விட்டுறாத. ஐயோ புவிய தீலிய காப்பாத்தவன் இடத்துல காணா போச்சிருக்குமே. அப்படியே பேக்ல எடுத்துட்டு போ பேக் பேக். ரொம்ப தைரியமான பொண்ணுமா. ஐயோ யாரு பெத்த பிள்ளையோ காப்பாத்த வந்த இடத்துல காப்பாத்திட்டம்மா. ஆமா ஏன் சூசைட் பிளீஸ். காரணத்தை சொல்லுனா அழுதுகிட்டு இருக்க என்ன மாதிரி. எனக்கு முதல் உயிர் கொடுத்தது அம்மா அப்பா. ஆமா இது உங்க வீட்டுல மட்டும் தான் நடக்குது. இரண்டாவது உயிர் கொடுத்தது நீங்க. நானா நமக்குள்ளே இருக்கட்டும். இனிமே இந்த உயிர் உங்களுக்கு தான் சொந்தம். நானா தான் நினைச்சுதான் ஆகிற முடிவு எடுத்தேன். இப்ப நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கிற அடுத்ததுதான் இன்னுமே நான் இருப்பேன். நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. சைக்கிள்ல வந்தவனுக்கு எவ்வளவு பெரிய சான்ஸ். ஆமா உன் பேர் என்னம்மா. அஞ்சலி. அஞ்சலி இனிமேல் நீ என் கூட தான் இருப்ப. வணக்கம் சுப்பு. டேய் முழு பேரை சொல்ற அது என்ன சுப்பு. சாட்டா கூப்பிடுற அது பொறுக்கலையா உங்களுக்கு. சரி அப்படின்னா நீயும் ஜாயிண்ட். யார்மானே வெளிய வந்துருச்சுல்ல விஷயத்த சொல்லு. கேளுங்க இந்த பிள்ளை குடும்பத்தோட ஒரு வேன்ல கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த பொண்ணோட குடும்பமே காலி ஆயிருச்சு. ஏதோ தெய்வ அதினமா இந்த பொண்ணு மட்டும் உயிர் பொழைச்சு ரோட்ல அனாதியா நின்னுக்கிறது. மனசு கேட்காம நேரம் இங்க கூட்டி வந்துட்டேன். எங்கம்மா நடந்தது. ரோட்லதான். நான் இடத்த கேட்டேன். ஏன் ரோடு இடமா தெரியலையா. ஆக்சிடென்ட் எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்கும். இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆனா ஒரு பேப்பர்லயும் வரலையே. சரி எந்த பேப்பர்லயும் போடாத விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது. அங்க நான் ஒண்ணுக்கு இருக்க போனங்க. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஒண்ணுக்கு போன. நான் ஒண்ணுக்கு இருக்க போன இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு. சரி எத்தனை மணிக்கு ஒண்ணுக்கு போன. ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்து கேளுங்க. ஒண்ணுக்கு எத்தனை மணிக்கு போன பாங்க மனசு நினைக்க. ரெண்டும் ஒரே நேரத்தில் நடந்திருக்க. போட்டு பொழுதுட்டு போயிருவாமா. நான் அப்படியே இந்த பிள்ளைய கூட்டி போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருப்பேன். போனா போன இறக்கப்பட்டு கூட்டி வந்தா இந்த நோட்டா நோண்டு பண்ணி வாமா வேற என்ன பாப்போம். போகலையா. பொண்ணோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா பாவமா இருக்குன்னு ஐயனார் சேத்தலான்னு கூட்டு வந்திருக்காரு. என்ன பேர் என்னமா. அஞ்சலி. சரி பாத்து சேர்த்துங்க. சரி சீக்கிரம் பேங்க் போயிட்டு வந்து. அப்படி ஒரே வார்த்தையில கேட்டவன செத்துக்கிட்டாரே. நீ ஏன் என்ன இவ்வளவு உட்கார வச்சு நோண்டி நொங்க எடுத்த. ஊருக்கு தனியா தானே போவே. இருடி இத பாரா இன்ன அட்மிஷன் போடல. வேன் நம்பரை சொல்லு நான் சேர்த்துக்கிறேன். ஆஹா எந்த வேன் நம்பரை தருவேன் நான். ஏய் 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 ஐயய்யா இருமா 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 இருமா. ஆக்சிடென்ட் பத்தி பேசினா நீ அழைய ஆரம்பிச்சிட இவன் மயக்கம் போட்டு வந்துடுறான். வா 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 எங்க போயிருவான். சாயங்காலம் வேன் நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் தானே அட்மிஷன். இன்னைக்கு பூரா விடமாட்டான் போல் இருக்கே. கிளவியில குட்டி வந்தா ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஒரே ஒரு அலைய குட்டி வந்ததுக்கு 1008 கேள்வி கேக்குறானுங்களே. வேன் நம்பர் தெரிஞ்சதா இல்ல. அஞ்சலி நானும் லவ் பண்ற விஷயத்த பிரதர்ட்ட சொல்லிட வேண்டியதான். பொறாமையில பொசுங்கட்டும் பிரதர். வடது ரூம் தென் ரூம் சேர்ந்து பாத்திருக்கிய. இல்ல இங்க சேர்ந்துடுச்சு. புயல் தென்றல அடிச்சு பாத்திருப்ப. அணைச்சு பாத்திருக்கிய. இங்க அணைச்சிடுச்சு. வெள்ளியும் வெங்கலமும் கலந்து பாத்திருக்கியா. இங்க கலந்து சேர்ந்து ஒட்டி உறவாடி கூடி கும்மி அடிச்சு ஒரே கலையமா மாறி கடமட 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 உருண்டுகிட்டு கிடக்கு. பார்த்தாலே எனக்கு புரியுது. நான் சொன்னது உனக்கு புரியலன்னு. இருந்தாலும் எஸ்டா ரெண்டு பிட்டு இருக்கு. அதை தூக்கி போய் அப்படியே கேட்ச் பண்ணிக்க. நான் துறைய பாக்கணும். துறைய நீ பாக்குறதா. அது முறையில்லையே. நீ எதுக்கு துறைய பாக்கணும். நான் நம்ம லவ் பத்தி சொல்ல போறேன். நானும் லவ் மேட்டர்ஸ்ல தான் வந்தேன். நான் சொல்லியே அவன் கேக்கல. நீ சொல்லியா கேக்க போற. நான் சொன்னா கேப்பாரு. கேப்பாரு கேப்பாரு கேப்பாரா கேப்பாரு. ஐயோ நம்ம லவ் பத்தி சொல்லல. நம்மள விட ஸ்பீடா இருக்காளே. குடுத்து வச்சவன்டா நீ. குடுத்து வச்சவன்டா. என்ன கட்ட விளையாட்டு இருக்க. இல்லப்பா ஒரே புழுக்கமா இருந்துச்சு அதான் விசிறிக்கிட்டு இருந்தேன். ஒத்த விளையாட்டுன்னு எப்படி காத்து வரும். லூசு பாயில
ஆமா என்னமோ சொல்லிட்டு இருந்தியே அது உடராம சொல்லு. ஓ அத கேக்குறியாப்பா, வடதுறவும் தந்துருவோம், புயல் தென்றல் வெங்கலம் வெள்ளி, இத பத்தி யாராரு என்னங்கறத விளாவரியா ஏப்பா பேச விட்டு போயிட்டா. ஏய் வந்ததுல இருந்து லேகிய வச்சிட்டு இருந்தா எவனா கேப்பா? லேகிய விக்கிறானா? வந்தன்னைக்கு காதல சொன்னா நல்லா போய்கிடுச்சு, அதுக்கப்புறம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே கிடக்குறாளே. ஹாய் ஐயனார். சும்மா செவனேன்னு கிடந்த இதயத்தை நீ பாட்டுக்கு போற போக்குல பராக்குன்னு வறண்டி விட்டு போயிட்டே, என்ன நியாயம்? அது புண்ணாயி பொற புடிச்சு புடுங்கி வெளியே போறதுக்குள்ள மரியாதை அதுக்கு ஒரு மருந்த போடு. மருந்தா? ஆமா, நீ நானும் ஒருத்தர் ஒருத்தர் மனசால பரமா இருக்கிறவனாமா? இந்தா என்னது? லவ் லெட்டர்ஸ். லவ் லெட்டரா? இதுனடி கிலோ கணக்குல பண்டலா தர்ற? மாசம் மாசம் ஒரு பண்டில் தர. நல்ல மல்லாந்து படுத்து வாங்கு மாங்கனு படிச்சுக்கோ. இப்படி மாசம் மாசம் லெட்டரே படிச்சுக்கிட்டா மத்த வேலையில அப்ப சேருது? பொங்கல் பொங்கல் பொங்கல். அப்படியே கட்டின புருஷன் சொல்ற மாதிரி எவ்வளவு ஆசையா சொல்றான். துரை எங்க? துரை ஆபீஸ்ல இருக்காரு. இவ யாரு? இந்த பொண்ணு யாரு? அஞ்சலி. என் மேல சந்தேகப்படாத, இந்த மனசுல ஒன்ன தவிர வேற யாரு கிடம் கிடையாது. அது துரை சம்பந்தப்பட்ட மேட்டர். துரை சம்பந்தப்பட்ட மேட்டரா? ஆமா. ஏன் அப்படி அங்கிட்டு பாத்துட்டு ஓடுறா? ஓஹோ, நம்மகிட்ட பேசுறது யாரும் பாத்துருவான்னு பயந்து ஓடுறா போல். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும், அப்புறம் என்ன பயிர்ப்பு, இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். நமக்கிட்ட இல்லாம யாருக்கு பயிர்ப்பு? ஏய் என்ன எனக்கு பக்கவாதம் வந்ததுனால வீட்டு பக்கம் வராதேன்னு என் பையன் வீட்டை விட்டு விரட்டிட்டான். முதலாளிக்காக வெயிட் பண்ணும் போது பட்டாணி சாப்பிட்டுகிட்டு இருந்தேன். பட்டாணி சாப்பிட்டீங்கன்னா பல்ல வட பேக்குறா. ஏய் ஆதரவு கேட்டு வந்தவங்க அடிக்கிறியே, அறிவில் அவனுக்கு? வாங்க இனிமே இங்க இருங்க வாங்க. ஓ இவ்வளவு இருக்கா? வாய் மூடு. ஆதரவு கேட்டு வந்தவங்க அடிக்க போறியா? அறிவு இருக்கா உனக்கு? யோ இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு, திரும்ப வர நீ சொல்லுமா? நீ என்ன எக்கோவா? போய் வேலையை பாரியா சூப்பு. ஏய் மூணு பேரை சொல்லு. சூப்பு எப்படின்னு சொன்னேன், கையோட சூப்பு வச்சு குடிச்சிருவேன். அது ஏன்டா ஒரு மனுஷனை முன்னாடி விட்டு பின்னாடி கிண்டல் பண்ணனும், அப்புறம் முன்னாடி பார்த்து விஷ் பண்ணனும்? நான் ஒண்ணு உனக்கு விஷ் பண்ணல, பட்டாணி தின்னுட்டு இருக்கேன். அட கரும முடிச்சவனே, அனாத கிட்ட போய் பட்டாணி அடிச்சிருக்க அல்பம். சே, ஆரம்பிக்கும் போது நல்லா போயிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. அனாத பட்டாணி என்ன திங்க ஆக கூடாது? வணக்கண்ணே. இதேதான் நான் பண்ணேன், என்னை அம்பிட்டு பண்ணி கவலைப்படுத்திட்டு போறான். இப்ப ஒவ்வொருத்தரா வந்து எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. டேய் நான் உனக்கு வணக்கம் சொல்ல பட்டாணிய தின்னுகிட்டு இருக்கேன். என்னடா இவ்வளவு இறக்கி காட்டுற, இதே எட்டி பாக்குற, தின்னுட்டு போறா. ஏப்பா நீ என் கூடயே மார்க்கெட்டுக்கு வர்றிய, என் மேல நம்பிக்கை இல்லாம தானே? ஆமா. இவள பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, உன் தங்கச்சிக்கு அந்த ஏன் என்ன கூப்பிடல? என்னையே கூப்பிடல. அப்புறம் ஏன் போன? கூப்பிட்டாங்க போன. இப்ப கூப்பிடல என்ன? ஆமா கூப்பிடல. என்னப்பா குழப்பற, கூப்பிட்டாங்களா கூப்பிடலையா? கூப்பிட்டாங்கிறது உண்மை, கூப்பிடலங்கிறது உண்மை. ஆஹா புரிஞ்சு போச்சு. என்ன கூப்பிடலங்கறதுக்காக ஏதேதோ சொல்லி குழப்பற அதானே? ஆமா. இப்பவும் பிராங்கா பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் பிராங்கா பேசுறேன், இனிமே நான் உன்ன எது கூப்பிட்டாலும் நீ வரப்படாது. அதனால இப்ப இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரியுது, நம்ம ரெண்டு பேருக்கு நல்லது. வர ஆளுக்கு ஒரு பக்கமா பிரியுது எனக்கு நல்லது, உனக்கு நல்லது இல்ல. போய் காய்கறி வாங்கி வா. காய்கறி வாங்க காசு? வாங்கிட்டு வாடா அப்புறம் பாக்கலாம். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? நல்லதா வாங்கடா. டேய் ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை இல்ல சத்தம். என்ன அது கூமுட்டியா இருக்கு? தக்காளியை வாச்சும் பாப்போம். என்னங்கடா அது, அழுகின தக்காளியை வச்சிருக்க? என்ன அது முட்டை கோசை வைக்க சொன்னா பிஞ்ச கோசை வச்சிருக்க? இது கர்ணக்கிழங்கு இல்ல கருங்கல்லு, அழுகினது. இனி என்னத்தை பாக்குறது? திரும்பி என்னைய பாருறா. காய்கறி வாங்க வந்த காய்கறி மட்டும் தான்டா வாங்கணும், அடுத்தவனை காயப்படுத்தி வாங்க கூட. இப்ப நான் வீசின காய்கறி பூரா இங்கதான் வந்து காயப்படுத்துச்சா? ஆமாண்டா. அடிச்சி
என்ன காக்காண்டு மேல பாக்குறான். பக்கத்துல நாய் குளிக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுற. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே, போயிட்ட. ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கிப்பட்டு போறானே, என்ன பண்ண போறானோ. இது எந்த ஏரியா? ஏன் ஏரியாடா? என்ன ட்ரம்முக்குள்ள இருக்கிற? என்னையா துவைக்கிற? அட பாவியரா, மிந்தியெல்லாம் அடிச்சிட்டு போவாருங்க, இப்ப என்னடா துவைச்சு பிழிஞ்சு காய போட்டு கிளிப்பு மாட்டிட்டு போறாருங்கள ஐயா. காஞ்சவன வந்து அயன் பண்ணி விட்டுருக்கா. நில் கவனி செல், நின்னாச்சு கவனிச்சாச்சு. திரும்புற இடத்துல என்ன சிக்னல்? என்ன போட்டிருக்கு? திரும்பும் முன் சிக்னல் செய்யவும். திரும்பும் முன் சிக்னல் செஞ்சாச்சு. அம்மா, தேங்க்யூ. இப்ப கன்ஃபார்ம். என்னடா சொல்ற? என்னை ஓயாம அடிச்சு பாக்குற மாதிரி தொட்டினா என்ன அர்த்தம்? என் நேரமே என்னை தொடணும்னு அர்த்தம். அதுக்கு நான் இப்ப சம்மதிக்க மாட்டேன். அப்படி நீ என்ன தொடரா இருந்தா www.inr.com. சரியான லூஸ் இச்சே. அப்பாடா, ஊருல போறேன் வரண்டா, அடி வாங்காம அவன் ஒரு ஆள்கிட்ட அடி வாங்கி சமாளிச்சிடா. சாமி, யார் அது? நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அவளேதான். ஐயோ, இரு இரு இரு, இங்க பாரு. ஒண்ணு தர மாட்டேன்னு சொல்லு, இல்ல தட்டை தூக்கிட்டு பின்பக்கமா போ. அதை விட்டு வாய்க்கு நேரம் காட்டி காட்டி ஏன் அப்படி அலக்கழிக்கிற? மூதேவி, என் மூமெண்டே அப்படித்தான்டா. ஓஹோ, மூமெண்டே அதானா? மறந்து போச்சு. சரி, அதற்கிட்ட எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? உனக்கு ஹெல்ப் சொல்லு. இங்க அஞ்சலின்னு ஒரு சூப்பர் பிகர் தெரியுது பத்தியா, அதை எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுறியா? அஞ்சலியே நான் கரெக்ட் பண்ணமா? உனக்கு இல்லையா, எனக்கு கரெக்ட் பண்ணி விடு. யாருக்கிட்ட என்ன கேக்குற நீ? என்னையா ஓ மகளை கேட்ட மாதிரி கொந்தளிக்கிற? இந்த பாரு, நீ அவளை எனக்கு கரெக்ட் பண்ணி விட்டினா, ஓ வயசு கேத்த மாதிரி நான் ஒரு மகரை உனக்கு கரெக்ட் பண்ணி விடுறேன். இந்த தட்டபடி கொட்டாங்க, தூக்கி பிடி. ஏன் அப்படி மாத்தி மாத்தி குத்துற நீ? டேய், தொலைச்சு போடுவான் போடுவா. இரு இரு இரு. ஆமா, உனக்கு ஒரு கை விளங்காதுல? ஆமா. இது இல்லையா அந்த கையே? எனக்கு தெரியுண்டா, போடா குடுறா தட்டை. மத்த நேரம் எல்லாம் கையால் பூரா விளங்காம இருக்கு, நம்மள அடிக்கும் போது மட்டும் எல்லா பார்ட்ஸும் ஒர்க் ஆகுதமா இருக்கு. என்ன பாட்டி? முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுறா ஐயனார. எதுக்கு ஸ்வீட்? நம்ம அஞ்சலி லவ் மேட்டர் ஓகே பண்ணிட்டா. இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. எங்களுக்கு இப்பதான் தெரியும். என்ன தெரியும்? அஞ்சலி துறைய லவ் பண்ற மேட்டர். வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்க. உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன், ரொம்ப சாரி அண்ணா. அண்ணாவா? அடி பாவி மகளே, செய்யறதையும் செஞ்சு விட்டு அண்ணா பெரியாரு எம்ஜிஆர் காமராசர் போறாளே. உன்னைய துள்ளி விளையாடுற புள்ளிமானா நினைச்சடி, ஆனா நீ என்னைய தண்ணிய தெளிச்சு விட்டு ஆனா நினைச்சு நல்ல சந்தோஷத்துல உள்ளுப்புற நேரம் பார்த்து வெட்டிட்டு போறியடி. மாமா, யாரு? நல்லா தானே போயிட்டு இருக்கு? தூக்குங்க. தூக்குறண்டா. என்னம்மா? மாப்பு வெச்சிட்டாலே ஆப்பு. சிறுக 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 ஒவ்வொரு புள்ளா எடுத்து காதலுங்கிற கூட்ட கஷ்டப்பட்டு கட்டினேன். அசந்த நேரம் பார்த்து அதை ஆட்டைய போட்டு அந்த கூட்டுக்குள்ள இன்னொருத்தர் குடி போயிட்டானே, இது என்னடா நியாயம்? ஆண்டவா, பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா போசா பாடுறாங்க. ஹாய் அய்யனார். இதுல ஒன்னும் குறைச்சல்ல. எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. என்ன தனியா உட்காந்து என்ன பண்றேன்? ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? என்ன, இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி நொந்து போய் உட்கார்ந்திருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூட்ல இருக்காயின் அர்த்தமா? சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. பாரு, நான் உனக்கு நண்பன் மாதிரி
எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நீ யாரா நண்பே? நீ யா நண்பே? கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி. என்ன குழம்பாகிற கோழி மாதிரி கழுத்தாட்டிக்கிட்டு இருக்க? மனசுல இருக்கிறது ஏதோ வாய்வருக்கு வருது, அது கக்காம கப்பன் முழுங்கிட்டு இருக்க. அப்படி முழுங்காத புடுங்கி தள்ளிடும். புடுங்கி தள்ளுமா? சரி ஓபனா சொல்லு. நீ கேக்குறதுக்காக மனசுல உள்ளத ஓபனா ஓபன் பண்ண சொல்லிட்டு குசும்ப பத்தி அவனுக்கு இவன் நம்மள டைம் பாஸுக்குனே வச்சிருக்கானோ. நினைக்கிற ஏங்க ஏன் காசை தானே கேட்டேன் நானு, ஏன் கோவப்படுறீங்க? என்ன உன் காசு கேட்ட? வந்துட்டானுங்க. நம்ம காசை கேட்டதுக்கு என்ன மாதிரி கொந்தளிக்கிறாயா? பத்தல கொண்டு ஒண்ணு டிக்கெட்ட கேட்டே வாங்க மாட்டேங்கிறீங்க. டிக்கெட்ட மட்டும் கேட்டு வாங்க சொல்றேன், சில்லைய கேட்டா சண்டைக்கு வர்றானுங்க. டிக்கெட் டிக்கெட் யோ இல்ல மறந்துருவீங்களோன்னு நீட்டி விட்டு சார். யாரையா மறப்பா? சாவுக்குறாக்கி யாரு அந்த ஊர்ல நாலு பேர் இறங்கட? நாங்க தாங்க. என்ன பண்றது? இவனோட வேற பச பிடிச்சு ஊருக்கு போக வேண்டியதான். போங்க சார். என்ன ஒயின் சாப்புக்குள்ள போறாங்க? என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சிட்டேன்னா வீரப்பா மாதிரி சிரிக்கிறாங்க. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஆமா உனக்கு எவ்வளவு தரணும்? 2.50ங்க. மாப்பிள்ள நீ கேளு. ஆமா உனக்கு எவ்வளவு தரணும்? 2.50ங்க. மாப்பிள்ள நீ கேளு. ஆமா எவ்வளவு தரணும்? 2.50. மாமா நீ கேளு. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? ஆமா உனக்கு எவ்வளவு தரணும்? என்ன இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறானுங்க? 2.50ங்க. ஆமா உனக்கு எவ்வளவு தரணும்? 2.50ங்க. ஆமா உனக்கு எவ்வளவு தரணும்? 2.50ங்க. ஆமா உனக்கு எவ்வளவு தரணும்? 2.50. அப்படின்னா மொத 10 இப்ப 10 ஆக மொத்தம் 20 ரூபாய் தரணுமா? நாங்க ஐயோ தட்டி அப்படி சொல்லுங்க. அம்மா உமா மறுபடியும் சிஎஸ்ஆ எவ்வளவு தரணும்? 2.50. எவ்வளவு தரணும்? 2.50. எவ்வளவு தரணும்? 2.50. 2.50. ஆக மொத்தம் 30. நல்ல வாசமா இருக்குமா? வந்து பாருங்க. கம்மியா இருக்கு. வேணாம் வேணாமா? வேணாம் பேசாம திருப்பி கொடுக்க வேண்டியதாடா. மூந்து பார்த்தா மூந்து பார்த்தா வாசம் எல்லாம் போயிடுமே. அடுத்த எப்படி விக்கிறது? என்ன பத்துருவேன் இல்ல மூக்க உடைச்சு விடுவேன். என்ன திமிரு பிடிச்ச வியாபாரம்? நீ அங்கிட்டு போயிட்டியா? எனக்கு கல்யாணம் ஆகலடா. வண்டி எடுக்க போறான் அப்படியே எத்தி எத்தி பந்து வீட்டுக்கு போய் அணுகிட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்க. என்ன இன்ஜின் ஆப் ஆயிருச்சு? நல்லா தானே போய்கிருச்சு. பசுபோட்டாம்ல? ஏன் டிரைவரை கரெக்ட் பண்ணிட்டோம்ல? கரெக்ட் பண்ணிட்டியா? ஏண்டா
ஒரு அழகான மல்லிகைப்பூவை மண்ணில போட்டு மாசுபடுத்திட்டியே, ஒழுங்கு மரியாதையா பண்ணுறா? யோ, வியாபாரியா கஷ்டப்படுத்தாதயா? இவன வியாபாரி பலிப்பரியா? அம்பிட்டு பேரை மிரட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காம. ஏய், காசு எடு. எது சரிடா, எவ்வளவுடா அது? 50 ரூபாய். ஏன் ஒழுங்கா நான் கொடுக்கறப்பவே வாங்கியிருந்தீங்கன்னா 10 ரூபாய். மண்ணில போட்டு மாசுபடுத்திட்டியா இல்லையா? 50 ரூபாய் எடு. டேய், இதெல்லாம் பெரிய பித்தலாட்டம்டா, 40 ரூபாய் வாங்கிடா. எனக்கு ரம்டா டைம் வேணும், நான் ரம்டா கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்தாடா போ. பரவாயில்ல, மருதமல்லி 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 மருதமல்லி. பூ விக்கிறவன், முறுக்கு விக்கிறவன், பல விக்கிறவன் எல்லாம் டிரைவர் கண்டு கரெக்ட் பண்ணா என்ன மாதிரி பாசஞ்சர் நிலைமை எல்லாம் இப்படித்தான்டா இருக்கும். முகரைய பாரு, பஸ்ஸுக்கு டிக்கெட் 5 ரூபா, பூ 50 ரூபா. ஆம்பளைக்கு எல்லாம் கட்டாயமா பூ கொடுத்துட்டு போறாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. என்னது இது? ஐயோ, பேப்பர் பண்றது! அட பாவிகளா, டேய் மதுரமல்லி மதுரமல்லின்னு மதுரக்காரனே வர ஏமாத்திட்டு போறாய். டேய் அண்ணே, இவன் ஜெருவிரானே. யார் இவனா? இங்க வா வா வா. இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரியா வர மாட்டான்டா. சம்பந்தமே இல்லாம நம்மள பத்தி பேசுறாங்க. இவன் மூஞ்சிய பாருங்கனே, இவன் தானே கரெக்ட். சரியா வர மாட்டான்டாங்க. எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வர மாட்டேன்றாங்க நம்மள? இவன் சரியா வருவானே. என்னடா சரியா வருவானா? என்ன திடீர்னு கோவம் ஆயிட்டா? இவன் மூஞ்சி சரியா வருவாடா, சரியா வருவாடா. சரியா சரி வர மாட்டேன்னு போட்டு அடிக்கிறேன். நான் நினைக்கிறேன், நீ எப்படா சரியா வருவா? அண்ணே, நீங்க என்னதான் அடிச்சாலும் இவன் தான் கரெக்டா வருவான்னு நான் அடிச்சு சொல்லுவேன். யார் இவனா? ஆமா, என்ன அன்னைக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஊர்ல போய் கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டிய செய்வேன். சரிப்பட்டு வர மாட்டேன்னு கோவப்படாங்க, எதுக்கு தெரிஞ்சுட்டு சந்தோஷமா இருப்பேன். தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை வெடிச்சிருப்பேன். என்ன இவன் விட்டு வாசல்ல வந்து நிக்கிற? இல்லப்பா, இந்த ஆள் அன்னைக்கு எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டேன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு என்ன போட்டு அடிச்சான். எனக்கு மனசு உளைச்சலாவே இருந்துச்சு. சரி, ஊருக்கு போறதுனால இந்த ஆள்கிட்ட கேட்டு போலான்னு வந்தா சொல்லவே மாட்டேங்கிறான். பார்த்தாலு ஏ முனியாண்டி, என்னடா ஓனாண்டி, என் பையன் எல்லா விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவா, என்னடா அது விஷயம்? ஏ ஓனாண்டி, ஓ மகன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா. இல்ல, என் மகன் எல்லா விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவா. அறிவு கேட்ட ஓனாண்டி. அதுக்கா ஆஹா, நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்மளை அடிப்பான் போல் இருக்கேன். என் மாவன் அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டேன். ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கல, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே சரிப்பட்டு வர மாட்டேன்ட்டு அப்புறம் ஏன்டா உயிரை வாங்குற? புறப்படும் போதுல போடா. கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துவே. எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா.